சசிகலாவை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பொதுக்குழு நீக்கியது செல்லும் என்று சென்னை உரிமையில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2017 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை எதிர்த்து சென்னை உரிமையில் நீதிமன்றத்தில் சசிகலா வழக்கு தொடர்ந்தார். சசிகலாவின் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதிமுக பொதுச் செயலராக உரிமை கோர சசிகலாவுக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை என்றும் கட்சியும் சின்னமும் தங்களிடம்தான் இருப்பதாக தேர்தல் ஆணையமும் உறுதி செய்துள்ளதாகவும் அதிமுகவின் வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய 4வது கூடுதல் உரிமையியல் நீதிபதி ஸ்ரீதேவி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கியது செல்லும் என்று அறிவித்தார். சசிகலா வழக்கை நிராகரிக்க கோரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சசிகலாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.